மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ. கோவை அரசு மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த முதியவர்கள் இருவர் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வைப்பாற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய மூன்று பேர் கைது. 64 அடி உயர சாமி சிலை செய்வதற்காக வந்தவாசி அருகே பாறைக்குன்றில் இருந்து 230 டன் கல் வெட்டி எடுப்பு. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி அளித்திருப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாக கி வீரமணி வேதனை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கோவில் கட்ட அனுமதிக்க கூடாது என தவ்ஹீத் ஜமாத் தலைவர் சம்சுல்லுஹா பேட்டி. வேலூரில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற பளு தூக்குதல் போட்டியில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்பு. மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து நேர்மையையும் போதிக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு சகாயம் அறிவுரை. புதுச்சேரியில் நடைபெற்ற பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. குடியரசு நாள் விழாவில் பங்கேற்க வருமாறு தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமாபோசாவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. கடலூரில் ஒக்கி புயலால் உயிரிழந்த மீனவ குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகள் வழங்கினார் அமைச்சர் MC சம்பத். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் ஷோ. ரொம்ப ரொம்ப நல்ல ஷோ.